ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே மை இன்ஸ்டன்ட் டேபிலிட்டி இஸ் ஸோ ஓவர் பவர் இதுல எபிசோட் டூ தான் பார்க்க போறோம் அப்படி நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட பாக்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக் நாள் தேச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே இவங்க ரெண்டு பேருமே அந்த டவுனுக்கு வந்து ரீச் ஆகுறாங்க நம்ம டோமாக்க அந்த டவுனுக்கு வந்தோடனே அவ்வளவு சந்தோஷம் ஆனா நம்ம யூக இதா அங்க சந்தோஷமாவே இல்ல அப்பதான் நம்ம டோமாவே பாக்குறாங்க இந்த மாதிரி அவங்க என்ன கதவியா மூடுறாங்க ஆமா பின்ன நைட் ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து அவங்க நார்மலா கதவை மூடுறது தான் இதுனாலே அவங்களும் உள்ள போய் அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நாங்க உள்ள போனோம் அப்படின்னு ஆனா இந்த காட்சுக்கு தான் ஒண்ணுமே புரியல ஏன்னா அவங்களோட லாங்குவேஜும் டிஃப்ரெண்டா இருக்கு இவங்களோட லாங்குவேஜும் அவங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு இதுனாலே இவங்களும் முடிச்சு நிற்க இந்த டைம்ல இன்னொரு ஒரு பர்சனும் அங்க வரா நல்ல வேலை இவனுக்கு வந்து அந்த ஹியூமன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கா எப்படி இவங்களும் மேனேஜ் பண்ணிடுறாங்க இதை பார்த்த நம்ம டோமாக்கு தான் அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி நார்மலான லாங்குவேஜ் தெரிஞ்சவன் ஒத்தனாச்சிருக்கானே இதுக்கப்புறம் தான் அவனே கேக்குறாங்க இந்த மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்துது அந்த குரூப்ல இருந்த ஆளுங்களா நீங்க இதெல்லாம் கேட்டு நம்ம யோகிரியா சொல்றேன் இந்த மாதிரி நாங்க வந்து அந்த குரூப்ல இருந்து வந்தவங்க இல்ல இருந்தாலும் நாங்க குரூப்ப விட்டு தனியா போயிட்டோம் இதெல்லாம் கேட்டோடனே அவனும் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு சரியா தெரியல இந்த மாதிரி நீங்க அந்த குரூப் ஆளுங்களான்னு ஆனா எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனையும் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு இப்படின்னு இவனும் கொஞ்சம் திமிரா பேசுறானா இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களுக்கும் புரியுது இவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டான் இதனால இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து எழுந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க போக ஆரம்பிக்கும் போது அப்பதான் அவனே சொல்றான் இந்த பொண்ணு வேணா என்கூட இந்த நைட் இருக்கலாம் இது கேட்டோன்னே நம்ம டோம் அவ அங்க பயப்படுறாள் இதனாலே அவளும் அங்க ஓட ஆரம்பிக்கிறா ஆனா நம்ம யூகிரிய அங்க நார்மலா தான் வரா நம்ம யூகிரியை பார்த்து அவளோ யோசிக்கிறா நான் வண்டி ஒன்னுமும் இங்க கொஞ்ச நேரத்துக்கு இருந்தேன்னா இவன் வந்து அந்த மனுஷனை அங்கேயே போட்டு தள்ளிருப்பான் இதுக்கப்புறம் இவங்களும் மார்க்கெட் ரீச் பண்றாங்க தான் நம்ம டோமாவே சொல்றா இந்த மாதிரி நான் எதுக்கு தெரியுமா அவங்களே இருந்த நம்ம வண்டி கொஞ்ச நேரத்துக்கு அங்க இருந்தா அவ்வளோதான் நீ வந்து கடுப்பாய் அவனை கொன்றுவியா அப்படின்னு ஒரு பயந்தான் எனக்கு இதை பார்த்தா நம்ம யூகிரியன் கேட்கறான் என்ன பார்த்தா என்ன சைக்கோ கீழர் மாதிரியா தெரியுது நான் ஒண்ணும் சைக்கோ கீலர் எல்லாம் இல்ல எனக்கு வந்து யார் கெட்டவங்க தோணு அவங்கள வண்டி தான் நான் போட்டு தள்ளுவேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களும் சொல்றேன் நீ வந்து அப்படிலாம் போட்டு தள்ளக்கூடாது ஏன்னா இங்க பாரு நிறையவே அழகழகான பீஸ்ட்டுங்க ஹியூமன்ஸ் இவங்களா இருக்காங்க இப்படி இவங்களும் பேசினு இருக்க அப்பதான் அங்க ஒரு பீஸ்டுகள்லாம் வந்து சொல்றா இந்த மாதிரி நீ என்ன ஒரு சேஞ்ச் கேண்டிடேட்டா உனக்கு எங்க போனோம் தெரியல இப்படின்னு அவளும் கேட்க இதை கேட்ட நம்ம ஹீரோவும் கேட்கறான் ஆமா நீ வந்து யாரு அதுவும் இல்லாம எங்க கிட்ட பேசி உனக்கு என்ன கிடைக்க போகுது நீ வந்து பயிட்ட தேவை எனக்கு வந்து எந்த விதமான ஈவல் இன்டென்ஷனும் இல்ல நான் வந்து எதுக்கு திரும்ப வந்திருக்கேன் சேஜ் கேண்டிடேட் பாய்ஸ் இவங்க எல்லாரு கூடயும் நான் வந்து சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா சாதாரணமாவே அவங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம அவங்களை ஈஸியாவே மைக்கிடலாம் ஆனா நீ வந்து கவலைப்பட பண்ணக்கூடாது ஏன்னா நான் வந்து உன்னை மயக்க மாட்டேன் என்ன ஆல்ரெடி தான் உங்க இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கல இது கேட்ட நம்ம டோமாவும் சொல்றான் இந்த மாதிரி நான் யோகிரியோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் இல்ல சரி நீ வந்து ஓசிலி ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன் சரி ஹெல்ப் பண்ணு இதுக்கப்புறம் நைட் ஆயிடு இவங்களும் ஜாலியா அங்க ஷாப்பிங்லாம் எல்லாம் பண்றாங்க ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம டோமாக்கு அங்க ஒரு துணி பிடிச்சிருக்கா இதனால அவளும் ஃபேன்சியா அதை வாங்கி போட்டுக்கிறா இதுக்கப்புறம் இவங்களும் ஜாலியா நடந்து போயின்னு இருக்கா அப்போதான் நாலஞ்சு பேர் அவங்களோட வழிய மச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு நம்ம யோகிரியும் கேக்குறான் அப்போனா அந்த பொண்ணு உங்க கூட சேர்ந்தவதானா ஆமா உங்களுக்கு வந்து அப்ப என்னதான் தேவை என் கிட்ட இருக்க காசு தேவையா சரியா எனக்கு வந்து நீ சொல்ற மாதிரி காசு தேவைதான் இருந்தாலும் நீ வந்து சேஜ் கேண்டிடேட் தானே எனக்கு வந்து சேஜ் கேண்டிடேட்டை சுத்தமா பிடிக்காது ஏன்னா அவங்க இந்த டவுன்ல ரொம்பவே பாப்புலரா இருப்பாங்க அதுவும் இல்லாம அவங்க வந்து எங்களோட மதிப்பு எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க நான் வந்து இப்பதான் நோட்டீஸ் பண்றேன் இந்த மாதிரி உங்க கையில எந்த விதமான டேலண்டோ இல்ல நீங்க வந்து டேலண்ட் லெஸ் அப்பனா உங்களை அழிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு இருக்காது இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் நம்ம யோகிதைய சொல்றான் இந்த மாதிரி எனக்கு பார்த்தாலே தெரியுது உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு அதனால நான் வந்து உங்களை கொள்றதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களாலயும்

பயப்படுறாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோவும் சொல்றான் இந்த மாதிரி இவங்களை இப்படி கொள்றது நல்லா இருக்காது அதனால நான் என்னோட பவரை நான் கொஞ்சமா யூஸ் பண்ணலான் இருக்கேன் இப்படி சொல்லிட்டு அவனா அவனோட பவரை கொஞ்சமா யூஸ் பண்றான் இருந்தாலும் அவன் முன்னாடி வந்த ஆளு அப்படியே செத்து போயிடறான் இதை பார்த்து நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் இந்த மாதிரி என்னோட பவரை நான் கொஞ்சமா தானே யூஸ் பண்ணேன் இதுவே அவ்வளவு பவரா இருக்கா இதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவனோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பாச் மேல ஒண்டி யூஸ் பண்றான் ஒருத்தனோட கண்ணு மேல யூஸ் பண்றான் இதனால அவனோட கண்ணு போயிடுது ஒருத்தனோட கால் மேல யூஸ் பண்றான் இதனால அவனோட காலே அப்படியே செத்து போயிடுது இதே மாதிரி அங்க இருக்க எல்லாரையுமே அவன் போட்டு தள்ளலாம் லாஸ்டா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதுல இருக்க அந்த பீஸ்டுகளும் பார்த்து பயந்துக்கினே சொல்றேன் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு இந்த மாதிரி என்னோட வீட்டுல என்னோட தங்கச்சி தம்பி எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாம் நான் தான் பாத்துக்கணும் இப்படின்னு அவ்வளவு அழுதுகனே சொல்ல அதுக்கு நீ வந்து இந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் நீ வந்து மத்தவங்களுக்கு பண்ணுவியா இப்படி சொன்னக்கு அப்புறம் அவனும் அவங்க ரெண்டு பேரை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுங்க இப்படி சொன்னக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட உடம்ப பாக்குறாங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் நடக்கல இதுதான் சான்ஸ் அவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க நல்லவேளை இந்த பவர் வந்து ஒர்க் ஆகல போல இப்படின்னு அவங்களும் ஓடி கொஞ்சம் தூரம் போறாங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தவனுக்கு நம்ம டோம் அவன் கேட்கிறேன் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே நீ அப்படியே அவ போற நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு வீட்டை நினைக்கிறாங்க இப்போதான் அந்த பொண்ணு யோசிக்கிறான் இந்த மாதிரி அந்த யோகிரி அவன் வந்து உண்மையாலே ஒரு மாஸ்டர் தான் அவன் கையில நம்ம வச்சுக்க கூடாது இப்படி இவ்வளவு யோசனை இருக்க திடீர் அந்த யோகிரியோட பவரும் யுவ மேல அட்டாக் ஆகுது இதனால இந்த பொண்ணு அங்கேயே செத்து போயிடுது செத்து போகும் போது இந்த மாதிரி நான் தெரியாதனமா இவங்க கூட இன்வால்வ் ஆயிட்டேன் இதுக்கு நான் இவங்க கூட சேராம இருந்திருக்கலாம் இந்த சைடு இன்னொத்தனும் அதே மாதிரி செத்து போயிடறான் இதுக்கப்புறம் இவங்களும் அங்கிருந்து போகலான்னு பாக்குறாங்க இருந்தாலும் இருந்தாலும் அங்க காட்ஸ் வந்துறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம யோகிரியும் ஆமா நீங்க வந்து யாரு இப்பதான் அவங்களே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்த மாதிரி நாங்க பேட்ரோலிங் காட்சி இதுக்கப்புறம் தான் அவங்களே கேக்குறாங்க ஆமா இவங்க எப்படி மயக்க போட்டாங்க கேட்டு நம்ம ஹீரோவா அவங்க மலுப்ப ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நாங்க இங்க ஷாப்பிங் பண்ணிருந்தோம் திடீர்னு நாங்க தொலைஞ்சு போயிட்டோமா அப்பதான் நாங்க இவங்கள பாத்தோம் இவங்க இங்க சேர்த்துக்க இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பேட்ரோலிங் ஆளுங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க நீங்க சொல்றத நம்பணுமா என்ன ஏன்னா நான் என்னோட கண்ணாலேயே நான் பார்த்தேன் இங்க வந்து என்னன்னு ஏன்னா அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணலாம்னு வந்தாங்க திடீர்னு அவங்க செத்து போயிட்டாங்க இதெல்லாம் கேட்டா மட்டும் அவ அங்க கத்த ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி நாங்க எவ்வளவு நேரமா பிரச்சனைல மாட்டிட்டு இருந்தோம் இருந்தாலும் நீங்க காப்பாத்த கூட இல்ல நாங்க வந்து எதுக்கு தெரியுமா உங்களை காப்பாத்தல இந்த மாதிரி அவங்க என்னதான் பண்றாங்கன்னு நாங்க பாக்கலாம் இருந்தோம் அதுவும் இல்லாம அவங்க வந்து கிட்னாப் பண்ணக்க அப்புறம் உங்களை எங்க விப்பாங்கன்னு நாங்க பாக்கலாம்னு இருந்தோம் ஆனா தப்பி தவறி கூட நீங்க வந்து எங்க மேல அட்டாக் பண்ணணும் யோசிக்க கூடாது ஏன்னா எங்க மேல சேஜ் ப்ரொடெக்ஷன் பேரியர் இருக்கு அதனால நீங்க என்னதான் பண்ணாலும் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஒன்னு சொல்றான் இந்த மாதிரி நான் இவங்களை நல்லாவே அனலைஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் இவங்களுக்குள்ள எந்த விதமான டேலண்டோ இல்ல அதாவது இவங்க பவர்லெஸ் தான் அப்பனா இங்க இருக்கிறதே வேஸ்ட் நம்ம வந்து போலாம் இப்படின்னு அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அங்க இருக்க ஒருத்தனும் வந்து சொல்றான் இந்த மாதிரி எங்க கேப்டனை மன்னிச்சுக்கோங்க ஏன்னா அவங்க ரூடா பிஹேவ் பண்ணிட்டாங்க ஆனா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவா சொல்றான் இந்த மாதிரி நீங்க அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அதாவது நாங்க இன்னைக்கு நைட் வந்து எங்கேயாச்சும் தாங்கணும் அதுக்கான இடம் வந்து நீங்க காட்டினா நல்லா இருக்கும் இதனால அவரும் ஒத்துக்கிறாரு இந்த சைடு ஒரு கார்டு அங்க செக் பண்றான் அங்க இருக்க எல்லாருமே வந்து கிடக்குறாங்க ஆனா ஒரே ஒத்தனை தவிர அவன் வந்து இன்னமும் உயிரோட தான் இருக்கான் இதுக்கப்புறம் அவங்களும் அந்த ஏரியாவுக்கு வந்து பாக்க அது பார்த்தா அவங்களும் பெரிய இடம் இதை பார்த்த அவ்வளவு சந்தோஷம் இதெல்லாம் பார்த்து நம்ம யோகியும் கேட்கறான் ஆமா நம்ம வந்து ஒரே ரூம் எடுத்துக்கலாமா இது கேட்டா அவ்வளவு கொஞ்சம் வெக்கப்பட ஆரம்பிக்கிறா வேணாம் வேணாம் நம்ம வந்து தனித்தனியாவே எடுத்துக்கலாம் இதுலயே நம்ம யோகிய சொல்றான் அப்பனா நம்ம எதிர்க்க எதிர்க்க இருக்க ரூம் ஏத்துக்கலாம் ஆனா இது கேட்ட உடனே நம்ம டோமாவும் அங்க கொஞ்சம் சோகமாயிடுறா இதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட ரூமுக்கு போய் பாக்க அந்த ரூம் அவ்வளவு பெருசா இருக்கு அப்பதான் நம்ம டோம் அவ்வ அங்க பாத்துக்கணும் யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் யோகிக்கு இல்ல அப்படி சொன்னதுன்னா தப்பா ஏன்னா நாங்க இந்த இசா கை வேர்ல்டுல வந்ததுல இருந்தே நாங்க இப்பதான் தனியா இருக்கோம் ஆனா எப்படி பார்த்தாலும் அவனுக்கு வந்து என்னோட செஸ்டர் ஸ்பிரிட்ட தான் பிடிக்கும் இதுக்கப்புறம் அவளும் சில பல விஷயத்தை யோசிச்சு அப்பதான் ஏதோ ஒரு ஸ்பிரிட்டை வந்து அந்த ஸ்பிரிட்டை பார்த்தோன்னே நம்ம மட்டும்மாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தா என்னோட அக்கா மாதிரி இருக்கு இதனாலே அவளோ கேட்கிறேன் ஆமா நீ வந்து எப்படி இந்த வேர்ல்டுல வந்து மாட்டிக்கின நான் வந்து உன்னோட அக்காலாம் எல்லாம் இல்ல நான் வந்து ஒரே ஸ்பிரிட்டு நான் வந்து மோக்க மொக்கா நான் வந்து இங்க இருக்க ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்கூலோட ஒய்ஃபே நான் தான் அதாவது உன்னோட கார்டியன் ஸ்பிரிட் அண்ட் உன்னோட ஆன்செஸ்டரோ சிஸ்டரும் நான் தான் நான் வந்து எதுக்கு திரும்ப இங்க வந்திருக்கேன் உனக்கு வந்து ஆபத்து வரமா தெரிஞ்சது அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவ்வளவு அங்க காத்த ஆரம்பிக்கிறா அவ்வளவு இது நான் நீ வந்து ஃபர்ஸ்டே வந்திருக்கலாம்ல அண்ணன் நான் வந்திருப்பேன் இருந்தாலும் அவன் கூட ஒரு பையன் இருக்கான் பத்தியா அவன் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு பையன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவளும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா யோகிரியோட எபிலிட்டியால ஒரு ஸ்பிரிட்டை கூட கொள்ள முடியுமா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அவன் நினைச்சா என்னைய போட்டு தள்ள முடியும் நீ என்ன பண்ணு நாளைக்கு வந்து அவன் கையில போய் என்னை பத்தி சொல்ற அப்பதான் என்னால சேஃபா இருக்க முடியும் ஆனா எப்படி பார்த்தாலும் நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் இதனால நீ வந்து காலப்படாத நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்னால பிசிக்கல் அட்டாக்ல இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது ஆனா இது உனக்கு கேட்க சர்ப்ரைசிங்கா இருக்கும் உனக்கு வந்து அந்த கிஃப்ட் பவர் வந்து கிடைக்கிறதுல இருந்து நான்

ஃபேமிலியோட ப்ரொடெக்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு அதாவது எல்லாத்துக்கும் அவனை டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நான் ஒரு நேரத்துல நல்ல ஒரு ஸ்கூலு அதுல கத்து தர டெக்னிக்க நான் வந்து அப்படியே உனக்கு சில பல டெக்னிக்கா கத்து தந்துறேன் இந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம ஒரு பேரை வைக்கலாம் மை காடியன் ஸ்பிரிட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அனதர் வேர்ல்டு டசன் சான்ஸ் அகேன்ஸ்ட் மீ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னதான் காட்டுறாங்க நம்ம டோமாச்சிக்கா வந்து நைட்டு முழுக்க தூங்கவே இல்ல இதுக்கப்புறம் அவளும் நம்ம யோகிய பார்த்து சொல்றா நம்ம இன்னும் மத்தவங்க எல்லாரையும் தேடவா போறோம் பார்த்தா அங்கேயே ஒரு லேடியோ இருக்கு இதோட பேரு செலஸ்டினா இவதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறா இந்த மாதிரி மத்தவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க கையில நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு அதாவது இவள நம்ம டிரான்ஸ்லேட்டர் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இவள நம்ம பர்சனல் கைடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அவ்வளவு ஒரு டிக்கெட் தர நம்ம வந்து ட்ரெயின் வழியா தான் அங்க போக போறோம் இதெல்லாம் கேட்ட நம்ம யோகிரியும் அந்த ட்ரெஷரை காட்டி சொல்றான் உன்னால இத பாதுகாப்பா வச்சுக்க முடியுமா இது கேட்ட நம்ம டோமா வாங்க சொல்றா நீ வந்து எவ்வளவு வேலையெல்லாம் கொடுக்க கூடாது ஏன்னா அவளால பண்ண முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல இது கேட்ட நம்ம செலஸ்டினாவும் அங்க ஓகேன்னு சொல்லிக்கிறா இனது ஓகேவா அப்படின்னா நீ எல்லாத்தையும் பாத்துக்க போறியா இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அங்க ட்ரெயின்ல இருக்காங்க ஆனா நம்ம டோமா தான் அங்க யோசிக்கிறான் இந்த மாதிரி நம்ம கூட இன்னமும் ரெண்டு பேரா ஒரு கைடு அதுவும் இல்லாம ஒரு ஸ்பிரிட் நம்ம மோக்க மோக்காவும் நம்ம டோமா பக்கத்துல இருக்காளா இதனாலே நம்ம டோமாவும் சொல்ற நீ ஏன் அவன் பக்கத்துல போய் உட்கார மாட்டேன் எனக்கு வந்து அவன் பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு பயமா இருக்கு ஏன்னா அவன் ரொம்பவே பயங்கரமா இருக்கான் இதுக்கப்புறம் நம்ம டோமாவும் கேக்குறா இந்த மாதிரி உன்னாலேயே இந்த ஸ்பிரிட்ட பார்க்க முடியுதுல ஆமா நீ வந்து சொன்னதுல இருந்து என்னால இந்த ஸ்பிரிட்ட பாக்க முடியுது இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து அப்போ இங்க வந்து உக்காரலாம் இது கேட்டக்கப்புறம் அந்த ஸ்பிரிட்ட சொல்லுது இந்த மாதிரி என்னாலயும் அங்க உட்கார முடியும் இதுக்கப்புறம் தான் அவனே சொல்றான் நம்மளோட கைட் சொன்னபடி பார்த்தா மாத்தவங்க இந்த ட்ரெயின் வழியா தான் அவங்களும் அந்த ஃபாரஸ்ட் நோக்கி போயின்னு இருக்காங்க அதனால நம்மளும் இதே வழியில போனா அவங்கள பிடிக்க முடியுமா இதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் நம்ம டோமாவே அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறா இவளுக்கு வந்து எப்படி எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு இவன் வந்து சொல்லப் போனா யார் தான் இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது இதனாலே அவனும் நம்ம டோமாவை அங்கே படுக்க வச்சிடறான் பார்த்தா ஒரு பயங்கரமான அட்டாக் ஒன்று நடக்குது இதனால அந்த ரூஃபி காணாம போயிடுது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த காட்சும் அந்த உயிரோட ஒத்தால அவனை வேற ஒரு ஏத்துக்கு ஏத்துக்கத்தன் வந்திருக்காங்க பாசி யுகிரி நீங்க வந்து தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சொல்ல போனா நம்ம ஹீரோ வந்து கண்ணுல மேஜிக் யூஸ் பண்ணிருப்பான் இதனால இவனோட கண்ணே ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவனை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி இவன் மேல எந்த விதமான காயமும் இல்ல இருந்தாலும் இவனுக்கு எப்படி கண்ணு போச்சு இது வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இதுக்கப்புறம் அவளும் அந்த பர்சனோட கண்ணெல்லாம் ஏத்தி ஹீல் பண்ணி திரும்ப மாட்டான் இதனால அவனுக்கு கண்ணு வந்தது இருந்தாலும் அவனுக்கு சுத்தமா கண்ணே தெரிய மாது இதுக்கப்புறம் அவளும் அங்க கடிக்க ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த பக்கத்துல இருக்க பர்சனும் கேக்குறான் ஆமா இவ வந்து எதுக்கு கடிக்கிறா சொல்ல போனா இவ வந்து ஒரு ஹை கிளாஸ் வேம்பையர் இவளோட பிளட்ல நிறையவே பவர்ஸ் இருக்கு அதாவது இவன் வந்து யாரையாச்சும் கடிச்சா போதும் மத்தவங்களுக்கு வந்து அன்பீட்டபிள் ஸ்ட்ரென்த்

நீ வந்து ஈஸியாவே பாத்துட்டியா இதுக்கு அவளே சொல்றா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நம்ம போட்டு தள்ளுறது நல்லது ஏன்னா இவங்க வந்து நம்மள கூட கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து நம்மளால பண்ண முடியாது ஏன்னா இவங்க வந்து நம்ம மேலதான் அட்டாக்கே பண்ணலையே அதுவும் இல்லாம நான் வந்து யோசிக்காமல யாருமே போட்டு தள்ள மாட்டேன் ஏன்னா நான் வந்து எனக்குன்னு சில போல ரூல்ஸ வந்து ஏற்படுத்துவேன் நான் ஒண்டி ரூல்ஸ் போடாம இருந்திருந்தா இப்ப வந்து நான் எல்லாருமே போட்டு தள்ளிருப்பேன் இதை கேட்ட நம்ம டோமாவும் அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அதுவும் கரெக்ட் தான் இதுக்கப்புறம் அங்க அந்த ஸ்டேஜ் அட்டாக் பண்ண அங்க பார்த்தா ஐஸ் அட்டாக்கும் நடக்குதா இதனால நம்ம ஹீரோவும் அங்க தள்ளி போயிடறான் இதனால நம்ம ஹீரோவும் நம்ம டோமாவும் அவங்க தப்பிச்சிடறாங்க இந்த சைடு ஒரு பர்சனும் வந்தால அவனும் அந்த வேம்பயர் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இவனும் அங்க பயங்கரமா அட்டாக் பண்றான் இருந்தாலும் அந்த வேம்பயருக்கு ஒண்ணுமே ஆகல இப்பதான் ஒரு விஷயத்தை சொல்றாங்க இவளோட பவர் இதுதான் அதாவது இன்னதா அட்டாக் பண்ணாலும் ஹீல் ஆயிடும் இதை பார்த்து அந்த வேம்பயர் பொண்ணு சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து என்ன எதுக்கு தாக்குற அவ்வளவு பவர் வச்சிருக்கனா அப்ப நீ ஒரு டீமன் லாட நீ தோக்கடிக்கலாம்ல நீ வந்து வாயை முடு நான் வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா சேச்சும் நான் அழிகலான்னு இருக்கேன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான் இதனால அந்த ஏரியாவே தர மாட்டமாளியுது இதுக்கப்புறம் அவனும் அங்க ஏரியல் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு சேஜ் அழிச்சிட்டேன் இந்த சைடு அந்த பர்சனோ நம்ம ஹீரோ பார்த்து சொல்றோம் இங்க வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்க நீ வந்து என்ன பார்த்தா தாள வணங்கணும்னு உனக்கு தெரியாதா இது கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே கோவம் வந்துதா இதனால அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுறான் இதுக்கப்புறம் அந்த ரோபோட்டோ அங்க வந்து சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து உன்கிட்ட சண்டை போட விரும்பல நெக்ஸ்ட் இன்ல அந்த வேம்பேர் பொண்ணும் அவனை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி ஏரியல் அது வந்து உன்னோட லவரோட பேரா இதை பார்த்து அவனுக்கும் அவ்வளவு ஆச்சரியம் இந்த மாதிரி நான் வந்து உன் மேல அட்டாக் பண்ண இருந்தாலும் நீ வந்து சாவலியா அப்பனா நீ தப்பிச்சிட்டியா அப்படி இல்ல நீ பண்ண அட்டாக் வந்து என் மேல பட்டுச்சு இருந்தாலும் நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிட்டேன் ஏன்னா அதுதான் என்னோட பவர் இது கேட்ட அவனும் அவங்க முட்டி போட்டு சொல்றான் இந்த மாதிரி எனக்கு ஒண்ணுரு இருந்தாலும் அவ அவனை தூக்கி போட்டு சொல்றான் இந்த மாதிரி எனக்கு உன்னை கொள்றதுக்கு மூடு இல்ல ஏய் நீ வந்து தேடு இந்த மாதிரி நம்ம யோகிதி அவன் வந்து எங்க இருக்கான் தேடி கண்டுபிடி இதுக்கப்புறம் அந்த அக்ரசர் இந்த மாதிரி நான் வந்து உன்கிட்ட சண்டை போட விரும்பல இதை கேட்டு நம்ம டோமாக்க புரியுது இந்த மாதிரி இவனும் பயப்படுறான் நம்ம யோகிதி வந்து அவனை கொன்றுவான்னு இதுனாலேயே நம்ம யோகிதியும் கேக்குறான் அப்பனா உனக்கு தெரியுமா இந்த மாதிரி நாங்க எப்படி எங்களோட வேர்ல்டுக்கு போறதுன்னு எனக்கு வந்து உங்க வேர்ல்டுக்கு எப்படி போனா தெரியாது இந்த மாதிரி என்னால என்னோட வேர்ல்டுக்கு போக முடியும் அப்பனா நீ வந்து உன்னோட வேர்ல்டுக்கு எங்களை கூப்பிட்டு என்னால அதை பண்ண முடியாது ஏன்னா நானே முழுமையா இங்க இல்ல அப்படி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒத்தனை நான் வந்து என்னோட வேர்ல்டு கேட்டு போக மாட்டேன் ஏன்னா நான் போறதுக்கு நிறையவே பாவ தேவைப்படும் இதுக்கப்புறம் அவனும் வந்து கேட்கறான் எங்க வேர்ல்டுக்கு போறதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்கள அவங்கள தேர்றதுக்கு நீ ஹெல்ப் பண்றியா இது கேட்ட அதுவும் ஒத்துக்குது உடனே அவனும் சொல்றான் இந்த மாதிரி உனக்கும் ஏதாச்சும் தேவைன்னா கேட்டுக்கோ ஆனா அவன் எதுவும் கேட்கல உடனே நம்ம மோகா மோக்கம் நடுல வந்து சொல்றான் அப்ப நான் வந்து கேட்க போறேன் நெக்ஸ்ட் சீன்ல சில பல காட்ஸ் வந்து ஏரியாக்கு வந்து பார்க்கறாங்க அவங்க பார்த்தா ஏதோ ஒரு சேஜ் செத்து போய் கிடக்குறான் யாராதுன்னு பார்த்தா நம்ம யோகிரி கொன்னால அந்த சேஜ் தான் இதெல்லாம் அந்த ரெண்டு சேஜும் பார்த்து இருக்காங்க பரவாயில்ல சொல்றப்பா அந்த யோகிடி வந்து ஒரு சேஜியை கொண்டுட்டான் இது கேட்ட அந்த சேஜ சொல்றது இவனோட எபிலிட்டி என்னன்னு தெரியுமா அதுதான் இன்ஸ்டன்ட் டெத் எபிலிட்டி நான் வந்து என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி நீ டார்க்னஸ் பத்தி கேட்ப நினைச்சேன் ஆனா நம்ம இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்களால ஒரு சேஜியை போட்டு தள்ள முடியும் ஆனா ஒண்ணு நீ வந்து சேஜ் கேண்டிடேட்ட ஒன்னும் பண்ண கூடாது நான் வந்து அலோவ் பண்றேன் இந்த மாதிரி டார்க்னஸ் நீ வெளியில எடுக்கிறதுக்கு இதுக்கப்புறம் நம்ம சியானோ அவங்கள இருந்து மஞ்சு போயிடறா இதுக்கப்புறம் அந்த வேம்பியர் பொண்ணு சொல்றா இம்மாட்டல் ஆர்மிய நீங்க மானபூசா பூசா காம்புங்க ஏன்னா நார்மல் ஆர்மி வந்து ரொம்பவே வீக்கா இருப்பாங்க இது கேட்ட நம்ம மாசா யோசியம் அப்பனா உனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல இமாட்டல் ஆர்மி அழிச்சு போனாலும் இது கேட்ட அந்த வேம்பேர் போனோம் எந்த விதமான பதிலும் சொல்ல இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க அவனும் நந்து நந்து ரொம்பவே களை போயிட்டு இருக்கான் இதெல்லாம் பாத்தனுக்கு நம்ம டோமா அவங்க சொல்றான் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி உங்க கையில சொன்னேன் இந்த மாதிரி நீ அந்த அக்ரஸர் அவன் கையில நீ வந்து ஹெல்ப் கேட்டிருக்கணும் நீ சொல்றது நல்லா தான் இருக்கு ஆனா நம்ம அவங்க கூட சுத்துறது வேற யாராச்சும் பாத்தாங்கன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனையாவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா நம்ம அட்லீஸ்ட் அவங்க கையில ஏதாச்சும் வெஹிக்கல் ஆச்சு கேட்டுக்கலாம் இதை கேட்ட நம்ம மோக்க மோக்காவும் அங்க வந்து சொல்றா என் கிட்ட உனக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல பொருள் இருக்கு இப்படி சொல்லிட்டு அவளும் ஒரு சுவாட கொடுக்குறா இது வந்து அந்த ரோபர்ட் தான் தந்தது இதை வந்து நீ எப்படி வேணா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கேட்டா அவளும் கேட்கறா இந்த மாதிரி இது எங்கள் இருந்து வந்தது இது கேட்ட நாம மோக்க மோக்கம் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி உன்னோட அண்டர் கார்மெண்ட் அந்த துணியோட அப்பியரன்ஸ்ல தான் எவ்வளவு நேரமும் இந்த வால் வந்து இருந்தது இது கேட்ட நாம டோமாசிக்காவும் அங்க வெக்கப்படுறா என்ன நீ இந்த மாதிரி வெப்பன நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுமா என்ன இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இது அனிமே வந்து இன்னமும் இன்ட்ரெஸ்டிங் ஆனே போகுது ஏன்னா நிறைய விஷயத்த இன்னமும் ரிவீல் பண்ணல சோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்தி வச்சுக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றேன் இந்த எபிசோட் எப்படினு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோ வீடியோச்சினால நானும் இந்த வீடியோ மூச்சுக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாய்னரா